நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்கள் ஒரு வித்தியாசமான, அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஜாதகத்தை பார்க்க போகிறீர்கள். அதாவது சூதாட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்லைன் சூதாட்டம், ஆப்பில் வருது இல்லையா சூதாட்டம், இந்த ஆன்லைன் ட்ரேடிங் என்று சொல்லப்படக்கூடிய ஆனால் முழுக்க முழுக்க சூதாட்டமாக இருக்கக்கூடிய ஒன்றில் பணத்தை இழந்து கொண்டிருக்கின்ற, இனிமேலும் இழக்கப் போகின்ற, அதிலிருந்து மீண்டு வர முடியாத, அதே நேரத்தில் இன்னொன்று இந்த மாதிரியான இழக்கணும் அப்படின்னு சொன்னாலே கடுமையான பாபத்துவ அமைப்புகளில் 6, 8, 12 சொல்லுவோம் இல்லையா. பங்குச்சந்தை என்பது வேறு, அந்த பங்குச்சந்தையில் பொருளீட்டுவது என்பது வேறு. இந்த ஜாதகத்தில் முதலில் இந்த ஜாதகத்தினுடைய பாபத்துவ அமைப்பை சொல்லிவிடுகிறேன். எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், குரு அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொண்டார், அது கொடுத்து வைத்த ஜாதகம். அப்போ அனைத்து கிரகங்களையும் குரு தொடர்பு கொள்ளும்போது கொடுத்து வச்சவர்னா அவயோகம்னு ஒன்று சொல்லணும்ல. குருவுக்கு நேர ஆப்போசிட்டு சனி தானே. சனி அனைத்து நிலைகளிலேயும் பாவத்துவமாக, அந்த சனி சுபத்துவமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சனியின் நேர் வலுக்கொண்ட பார்வை, ஆட்சி உச்சம் பெற்ற சனியின் பார்வை கர்ண கடூரமாக சர்வ நாசம் செய்யும் எல்லாவற்றையும். அதற்கு நிவர்த்தி சுபத்துவம் மட்டும்தான். இந்த ஜாதகத்தில் சனி மூன்றாம் பார்வையாக லக்னத்தையும் ராசியை பார்க்கிறார். லக்ன ராசி ரெண்டு ஒன்று தான். லக்னத்தை பார்க்கிறார், லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் கேதுவையும் பார்க்கிறார். இந்த அமைப்பு கடுமையான அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சனி கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒரு 6, 8 டிகிரிக்குள்ளேயே பார்க்கிறார். சனி கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒரு 6, 8 டிகிரிக்குள்ளேயே பார்க்கிறார். சந்திரனும் கேதுவும் ஒரே டிகிரியில் இணைந்திருக்க அவர்களை 6 டிகிரிக்குள் சனி பார்க்கிறார். சந்திரனுக்கு கேது வந்து சூரிய சந்திரர்களோடு இணையும் பொழுது அங்கே சூட்சும வழி இல்லை, பாவத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். ஆக இந்த இடத்துல மனதிற்கு அதிபதியான சந்திரனை, கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியதற்கு காரணமான சந்திரனை கேது ஒரே டிகிரியில் பீடித்து இந்த ஜாதகத்தில் ஏன் இவர் சூதாட்டத்திற்கு அடிமை, எப்போது அடிமை, அதையும் தசாப்தி அமைப்புகள் ஒவ்வொன்றாக அப்படியே படிப்படியாக சொல்கிறேன். கேது சந்திரனோடு இணைந்து ஒரே டிகிரியில் இருக்கிறார். மனோகாரகன் இங்கே வலுவிழந்து போனார். சுக்கரனுடைய பார்வை இருக்கிறது என்று பார்த்தாலும் கூட சுக்கரனும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் தான் இருக்கிறார். சுக்கரனும் 2 டிகிரிக்குள் ராகுவுடன் பீடிக்கப்பட்டு விட்டார். ஆக சுக்கிரனுக்கே, ஆட்சி பெற்ற சுக்கிரனுக்கே இங்கே பார்வை வலு இல்லை. ஆக நல்லா பார்த்தீங்கன்னா சனி சந்திரனை லக்னத்தை பார்த்து, ராசியை பார்த்து, லக்னாதிபதியை பார்த்து, எல்லாமே 6, 8 டிகிரிக்குள்ள. லக்னாதிபதியும் சனியின் பார்வையால் பாவத்துவம். 8 மறைந்திருக்கின்ற சூரியன் புதன் குருவையும் பார்த்து பாயிண்ட் வந்துருச்சா. ஜாதகமே கடுமையான பாவத்துவமான ஜாதகம். சனி எல்லோரையும் தொடர்பு கொள்கிறார் தான் ஸ்தானபல வலிமையோடு இருந்து. அந்த இடத்துல அவர் மூலத்திரிகோணம் என்கின்ற ஸ்தானபல வலிமையோடு உச்சத்திற்கு அடுத்த ஸ்தானம், உச்சத்தில் கூட சனியின் அமைப்பு கடுமையாக இருக்காது. ஏன்னா அவர் உச்சமடைவது சுக்கரனுடைய வீட்டில், சுபர் வீட்டில். ஆனால் அந்த மூலத்திரிகோண அமைப்பில் தான் கடுமையான இருள் தன்மையோடு இருக்கக்கூடிய கடுமையான அமைப்பு கும்பத்தில் தான். ஏன்னா மகரம் சரவீடு, சர வீட்டில் இருக்கின்ற சனி பார்க்கின்ற பார்வையை விட ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை சர்வநாசம், கடுமையான அமைப்பு. உச்சத்தை விட மேலே சர்வநாசமாக்கக்கூடிய பார்வை எங்கே உண்டு? ஏன்னா சனி எங்கே ஏற்கனவே கூடுதல், அதாவது ஒரு நிலையில் கொடுமையை கொடுமை என்று கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். அம்மா மனசில் அடிக்கடி என்னுடைய தாய் இந்த பழமொழியை அடிக்கடி சொல்லுவாங்க, அது அப்படியே என் மனசில் பதிஞ்சு போச்சு. இங்கே சனி ஏற்கனவே பாவத்துவமாக நேர்வழி கொண்ட நிலைமையில் இருக்கின்ற அடிப்படையில் செவ்வாயின் பார்வையாலும் கர்ணகடூரமாக மாறிவிட்டார். ஆகவே சனி அத்தனை அமைப்புகளோடும் அத்தனை நிலைகளோடும் தொடர்பு கொள்கிறார். மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் முழுக்க முழுக்க கெட்டு போயாச்சு. லக்னமும் கெட்டு போச்சு, லக்னமும் ராசியும் ஒன்றாகி ராசியும் கெட்டு போச்சு.
மனோகாரகன் அங்கே இருக்க மனோகாரகனையும் சனி கெடுக்கிறார், லக்னாதிபதியும் கெடுக்கிறார். சரி, இவருக்கு எப்போது சூதாட்டத்தில் ஆர்வம் வந்திருக்கும்?